ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்கி ரிஷி விலாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மலேசியால இருக்கிற டெம்பிள் தான். மலேசியால நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜலான் ஸ்கர்ட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற டெம்பிள்ஸ் தான். இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டெம்பிள் இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்ல. முருகர் கோயில், விநாயகர் கோயில், பெருமாள் கோயில், அப்படி சாய்பாபா டெம்பிள் அப்படின்னு நிறைய டெம்பிள் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு. வாங்க நம்ம வந்துட்டு கிருஷ்ணர் கோயிலுக்குள்ள போயிடலாம். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கன் வச்சிருப்பாங்க. எல்லாரும் டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டுதான் உள்ள போகணும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பூஜா கொடுத்துருக்காங்க போல. புரட்டாசி சனிக்கிழமைனால பெருமாள் கும்பிட்டு, அதனால வந்துட்டு இந்த பூஜா வந்துட்டு யாக குண்டை போட்டு பூஜா நடந்துட்டு இருக்கு. கோயில் பாத்தீங்கன்னா அருமையா கட்டியிருப்பாங்க. பெருமாள் பாத்தீங்கன்னா அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. பாருங்க, அழகா இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், பெருமாள் கோயிலுக்கு உள்ளே இருந்து நம்ம பார்த்தோமாவே வெளியில் இருக்கிற வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயிலோட மண்டபம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும். பாருங்க, கோபுர மண்டபம் எல்லாம் அழகாக வந்துட்டு நம்மளுக்கு கட்டியிருப்பாங்க. சிற்பங்கள் வந்துட்டு நல்லா அழகாக செதுக்கி வச்சிருக்கிறாங்க. கோயிலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். இங்க மலேசியால பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்துட்டு 14 இயர்ஸ் பிலோ குழந்தைங்களையும், 70 வயசு மேல இருக்கிறவங்களையும் வந்துட்டு இங்க விடுறது இல்லை. நம்ம ஊர்ல கோயில்ல எப்படி பூஜையெல்லாம் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்துட்டு பூஜையெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இப்போ பெருமாள் கோயிலேருந்து வெளியில் போனோம்னா அன்னதானம் போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெய்லியுமே அன்னதானம் தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உள்ளே போகல, வெளியிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு வியூ காமிக்கிறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு செடியும் கூட இங்கே வந்துட்டு வித்துட்ருப்பாங்க. இங்கே ஒரு பானிபூரி ஸ்டாலும் இருக்கு. இது எல்லாமே இந்தியன் ஸ்டைலில் பானிபூரி ஸ்டால்ல போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நிறையா இருக்கு. பாருங்கள், இங்கே வந்துட்டு முனீஸ்வரர் ஆலயம். இந்த இந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு சாய்பாபா கோயிலும் இருக்குது. சாய்பாபா கோயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதான சாய்பாபா கோயில் தான் இருக்கும். இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே இங்க வித்துட்டு இருப்பாங்க. வாங்க அப்படியே நம்ம வந்துட்டு முருகர் கோயிலுக்கு போயிடலாம். இதே ஸ்ட்ரீட்ல தான் முருகர் கோயில் இருக்கும். அந்த முருகர் கோயிலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ரெசிடென்சியல்ஸ். இந்த ஸ்ட்ரீட்ல நிறைய ரெசிடென்சியலும் இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எல்லாமே பெரிய 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 அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். முருகர் கோயில் அந்த ஸ்ட்ரைட்டா தெரியுது. முருகர் கோயில் ஆக்சுவலி முருகர் கோயில் பாத்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால வந்துட்டு கோபுரம் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு கோயிலுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா மண்டபமும் இருக்கும். கிருஷ்ணர் கோயிலும் அதே மாதிரிதான். அந்த கோயிலுக்கு பக்கத்திலே கீழேயே வந்துட்டு மண்டபம். எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்துட்டு கல்யாண மண்டபமும் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரியே.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்வின் டவர்ஸும் தெரியும். இங்கேருந்து பார்த்தாவே, இந்த கோயில் கிட்ட இருந்து பார்த்தாவே, இந்த ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். இங்கே பாருங்க, இந்த ஸ்ட்ரீட்லேயும் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஜலான்ஸ்கர்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு பிக் ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற இன்னும் நிறைய டெம்பிள்ஸை வந்துட்டு நம்ம பார்க்கலாம்.